அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 19 மற்றும் 20 இரண்டு நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, அதிலிருந்து நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேபில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்றத செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், இந்தியாவினுடைய முதல் முறையாக சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய ஒரு மிதிவண்டி வழித்தடம் அமைஞ்சிருக்குது, அது எங்கே அப்படின்றதான் உங்களுக்கு கொஸ்டின், ஓகேங்களா? எங்கே சார் அமைஞ்சிருக்குது அப்படின்னா, ஹைதராபாத். ஹைதராபாத் எங்கே இருக்குது? தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது என்பது நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ என்ன சார் இந்த சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய மிதிவண்டி வழித்தடம் அப்படின்னா, நம்ம எப்பயும் போகிற மாதிரி ஒரு வழித்தடம் என்பது இருக்கும், அதற்கு மேலே என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூரிய ஒளியால் ஆன ஒரு தகடு மாதிரி ஒரு இது அமைஞ்சிருக்கும். நம்ம இங்கே வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, இந்த சூரிய சக்தி மேலே இருந்து இது இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல்ஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் வந்து சூரிய சக்தி வந்துட்டு டே ஃபுல்லாக வரும்போது அந்த லைட் எரியறதாக இருக்கட்டும், மற்றுமல்ல இந்த மின்சாரம் சார்ந்த விஷயங்களை அந்த சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதுதான் இந்த கொஸ்டின், ஓகேங்களா? ஓகே, இதற்கு பெயர் என்ன அப்படின்னா, ஹெல்த்வே மிதிவண்டி வழித்தடம் என்பது சோலார் ரூஃப் சைக்கிளிங் ட்ராக். அதாவது சோலார் ரூஃப் என்பது, ரூஃப் அப்படின்னாலே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வீடுகளை வீடு கட்டணும் அப்படின்னா ரூஃப் காங்கிரீட் போட்டோம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா மேலே தகடு வந்து மூடுவதற்கு, மேலே வந்து மூடுவதற்கு தான் ரூஃப் என்று பெயர் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். உலக உணவு இந்திய கண்காட்சி 2023 எங்கு நடைபெற உள்ளது? உலக உணவு இந்தியா கண்காட்சி 2023 எங்கே நடைபெற இருக்குதுன்னா, டெல்லி, ஓகேங்களா? டெல்லியில் எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகதி மைதானம். இந்த பிரகதி மைதானத்தில் ஒன்று நடந்துச்சு, ஒரு ஈவெண்ட்டு, அது என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பரில், அதாவது அடுத்த மாதம் 2023 நடக்க போகுது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 950 ஸ்டால்கள் போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டால்கள்னு என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டால் ஒதுக்குவாங்க அந்த இடத்துல, அதில் ஒவ்வொரு கடைகள் வந்து வைக்கப்படும். இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் குறித்த கடைகள், ஒவ்வொரு கடைகள் வந்து வைப்பாங்க. அதை வந்து ஒரு கண்காட்சி மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கலாம். அதில் பார்த்துட்டு இது என்ன அது அப்படிங்கிறத அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் வாங்கணும் இது அப்படின்றவங்களும் வாங்கி கொள்ளலாம், ஓகேங்களா? ஸோ அதற்காக பண்ணப்படுறாங்க. இதன் மூலமாக என்ன மெயினாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதன் மூலமாக, இந்த கண்காட்சியின் மூலமாக உணவு பதப்படுத்தும் துறையில் கிட்டத்தட்ட 75,000 கோடியில் முதலீடுகள் வந்து அந்த ஒரு கண்காட்சி நடத்துறதுனால குவியும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இதில் பங்குதாரர் நாடாக நெதர்லாந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மூன்றாவது குவெஸ்டின், உலக திறமைகள் தரவரிசை 2023 குறியீட்டில் இந்தியாவினுடைய இடம் என்ன? உலக திறமைகள், அதாவது டேலண்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டேலண்ட் ரேங்கிங், வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங் இண்டெக்ஸ் அப்படின்றது. இதில் இந்தியாவினுடைய இடம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்கன்னா, 56வது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இதை வந்து யார் சார் வெளியிடுறா அப்படின்னா, சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் தான் வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 64 நாடுகளினுடைய இண்டெக்ஸை சேகரித்து அதிலிருந்து வெளியிடப்படுகிறது. சரி, ஓகே சார், இதை வந்து இதில் எதன் அடிப்படையில் இதை வெளியிடுவாங்க அப்படின்னா, அவர்களினுடைய நாட்டில் வாழ்பவர்களுடைய வாழ்க்கை தரத்தை குறித்து இதை வெளியிடுவாங்க. அதேமாதிரி அவர்களுடைய குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு? குறைந்தபட்ச ஊதியம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மனிதர் இருக்கிறாரு, ரெண்டு மனிதர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தங்க அதிகபட்சமாக ஒரு அமௌண்ட் வந்து வாங்குவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்பளமாக ஒரு 5 லட்சரூபா வாங்குறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா தான் வாங்குவார். ஸோ அந்த குறைந்தபட்ச ஊதியம், ஓகேங்களா? அப்புறம் அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய கல்வி, அதாவது வந்து கடைக்கோடி மனிதருக்கும் எந்த அளவுக்கு கல்வி போய் சேருது? டாப்பில் படிக்கக்கூடிய கல்வி கிடையாது, கடைக்கோடி மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக எவ்வளோ பெரிய கல்வி, எவ்வளோ தரமான கல்வி சேருது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் இந்த இண்டெக்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் முதலிடத்தில் யார் இருக்கிறா அப்படின்னா, சுவிட்சர்லாந்து நாட்டினர் இருக்கிறாங்க. இரண்டாவது இடம் லக்சம்பர்க், மூணாவது ஐஸ்லாந்து இருக்கிறாங்க, நாலாவது பெல்ஜியம், அஞ்சாவது நெதர்லாந்து, வேணும்னு எழுதிக்கங்க, ஓகேங்களா? பட் இதில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு 52வது இடத்துல இந்தியா இருந்தாங்க, 4 இடங்கள் வந்து சரிஞ்சு 56ல் இப்போ இருக்கிறாங்க என்பது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயந்தான், ஓகேங்களா? சரி, ஓகே, ஒடிசாவினுடைய புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர், ஓகேங்களா? இப்போ இரண்டு மாநிலத்திற்கு என்ன அப்படின்னா, புதிதாக ஒரு ஆளுநர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த புதிதாக ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒடிசாவில் அண்ட் வந்துட்டு திரிபுராவில், ஓகேங்களா? அது யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒடிசாவினுடைய ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டிருக்காருன்னா, ரகுபார் தாஸ் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு, ஓகேங்களா? அடுத்தது அப்போ திரிபுராவினுடைய யார் சார் அப்படின்னா, இந்திரசேனா ரெட்டி நல்லு, ஓகேங்களா? ஓகே,
இந்த ரகுபார் தாஸ் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தோம். இவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறாரு. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய தேசிய துணைத்தலைவராக இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுங்க. திரிபுராவுக்கு இந்திரசேனா ரெட்டி நல்லு அப்படின்றவங்க பண்ணியிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் வந்து தான் இதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆளுநர் ஆகணும் அப்படின்னா எத்தனை வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், நம்ம பாலிட்டி வகுப்புகளில் பார்த்துருக்கோம்னா 35 வயதுகள் ஆயிருக்கணும் அப்படின்றத பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஆளுநரை அந்த நியமிக்கக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா. ஓகேங்களா, ஓகே. இந்த நவீன் பட்நாயக் யார், ஒடிசாவினுடைய சிஎம்மாக இருக்கிறவர் தான் இந்த நவீன் பட்நாயக். ஓகேங்களா, அதே மாதிரி ஆர் என் ரவி என்பவர் யார், தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அப்போ திரிபுராவினுடைய சிஎம் யாருன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், இந்தியாவினுடைய முதல் பிராந்திய விரைவு ரயிலின் பெயர் என்ன. இந்தியாவினுடைய முதல் பிராந்திய விரைவு ரயிலினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நமோ பாரத் ரயில். நமோ பாரத் ரயில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நமோ பாரத் ரயில், ரேபிட் ரீஜினல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரேபிட் டெக்ஸ் என்பது இதற்கான இது வந்து 2019 அடிக்கல்லாம் நாட்டப்பட்டுச்சு. இப்பொழுது முதல் ரயில், அதாவது இந்த பிராந்திய விரைவு ரயில் இந்தியாவினுடைய முதல் பிராந்தியம் இப்பொழுது மூவ் ஆகிருக்குது, அதாவது ஓப்பன் செய்யப்பட்டிருக்குது, திறக்கப்பட்டிருக்குது, எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, எங்கேருந்து எங்கே சார்பு இருக்குது, டெல்லி டு காசியாபாத் டு மீரட். ஓகேங்களா, இந்த வழித்தடங்களில் போயிருக்குது. இது கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 30,000 கோடி செலவில் உருவாக்கப்பட்டிருக்குது. இது வந்து மாநில நகரங்களுக்கு இடையேயான ஒரு ரயில் போக்குவரத்தை வந்து மேலும் நவீனப்படுத்துவதற்காக தான் இது விடப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது மிகவும் இம்பார்ட்டன்ட். ஒரு மெயின்ஸ் கொஸ்டின்ஸில் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே. உலக ஓய்வூதிய குறியீட்டில் இந்தியாவின் இடையின, உலக ஓய்வூதிய குறியீட்டில் இந்தியாவின் இடையின. ஓய்வூதியம்னா என்ன சார், நம்மளுக்கு தெரியும், பென்ஷன். ஓகேங்களா, பென்ஷன், நம்ம வேலையை முடிச்சுக்கிறோம், ஒரு 60 வயதுகளை வேலையை கம்ப்ளீட் பண்ணி ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம வாங்கக்கூடிய சேலரியில் பாதி அமௌண்ட் கொடுப்பாங்க, ஓய்வூதியமாகவோ பாதி அமௌண்ட்டாகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க, ஒவ்வொரு அது டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ அந்த இதுதான் ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குறியீட்டில் இந்தியாவினுடைய இடம் என்ன உலக அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45வது இடத்துல இந்தியா வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதை வெளியிட்ட நிறுவனம் என்ன அப்படின்னா மெர்சர் சிஎஃப்ஏ இன்ஸ்டியூட் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் முதலிடத்தில் நெதர்லாந்தும் இரண்டாம் இடத்துல ஐஸ்லாந்தும் இருக்கிறாங்க. மொத்த நாடுகளே 47 நாடுகளில் தான் கணக்கெடுக்கப்பட்டிருக்குது, அதில் 45வது இடத்துல இந்தியா இருக்குது. மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இந்தியா இருக்குது. இது எதன் அடிப்படையில் இது கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வந்து கடைக்கோடி மனிதருக்கும், அதாவது பிற 60 வயசு ஆகுது அப்படின்னா அவர் இந்த கடைக்கோடி மனிதருக்கும் சரியாக சென்று சேர்கிறதா அப்படின்ற விஷயத்தில் தான் இந்த ஓய்வூதியம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது 7வது கொஸ்டின், 2023 ஆண்டில் சகாரோவ் பரிசு எத்தனை நபர்கள் பெற்றிருக்குங்க. 2023 ஆண்டிற்கான சகாரோவ் பரிசு எத்தனை நபர்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா 3 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, அது யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஷா அமினி, ஈரானை சார்ந்தவங்க. இவங்க யார் சார் அப்படின்னா இந்த கலாச்சார காவலர்களால் கைது செய்யப்பட்டு இப்போ இறந்துருக்கிறாரு. இவர் நிறையா விஷயங்கள் வந்துட்டு இந்த இதற்காக பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா, மனித உரிமைக்காக நிறையா விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. கலாச்சார காவலரால் கைது செய்யப்பட்டு இறந்துருக்கிறார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே வந்து சிறையிலிருந்து வெளியே ஒரு தடவை வரும்போது அந்த ஹிஜாப் வந்து சரியாக அணியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார காவலர் கைது செய்யப்பட்டு சர்ச்சைக்குரிய முறையில் இறந்தார். பட் இருந்தாலும் வந்துட்டு இவர் பல்வேறு விஷயங்கள் வந்து மனித உரிமைகளுக்காக செஞ்சிருக்கனால இவங்களுக்கு இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது வந்து வில்மான் நெட்டே எஸ்கார்சியா, இவங்க வந்து நிரகோவாவைச் சேர்ந்த ஒரு மனித உரிமை போராளியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. மூன்றாவதாக ரொனால்டோ இவாரெஸ் அப்படின்றவங்க, கத்தோலிக்க மதகுரு, இவங்களும் மனித உரிமைக்காக ஆற்றிய பங்கிற்காக விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த விருதுகள் யார் வழங்கலாம் அப்படின்னா ஐரோப்பிய யூனியனினுடைய உயரிய மனித உரிமைகள் தினம் வந்து 1988 கொண்டாடப்படுகிறது. அதன் சார்பாகத்தான் இந்த ஐரோப்பிய யூனியன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விரு சகரோவ் அப்படின்ற பரிசுகளை வழங்குறாங்க. ஓகேங்களா, ஓகே. 8வது கொஸ்டின் பார்க்கலாம், இந்த நில வரைபடவில் அரங்காட்சியம் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, அமை திறக்கப்பட இருக்குது அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்துருப்போம். இப்போ திறந்திருக்கிறாங்க அப்படின்றத அதனால் மீண்டும் ஒரு முறை நம்ம பார்க்குறோம். இந்தியாவினுடைய முதல் நில வரைபடவில் அரங்காட்சியம் அப்படின்றது உத்தரகாண்டில் திறக்கப்பட்டிருக்குது. உத்தரகாண்டில் முசோரி அப்படின்ற இடத்துல திறக்கப்பட்டிருக்குது. யாரினுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் அருங்காட்சியகம் பார்க் எஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த சர் ஜார்ஜ் அவரினுடைய
பெயர் தான் வைக்கப்பட்டிருக்குது. இவர் வாழ்ந்த இடத்துல தான் இந்த அருங்காட்சியகமே, இப்போ இவரோட வாழ்ந்த வீட்டில் தான் இந்த அருங்காட்சியகமே அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் ஏறுவங்களுக்கு சிறப்பான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அந்த எப்படி ஏறணும் எல்லாமே அந்த இதெல்லாம் வந்து அதில் தொகுத்து வைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 9வது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 511 பிரமோத் மகாஜன் கிராமிய திறன் மேம்பாட்டு மையங்கள் வந்து எங்கே திறக்கப்பட்டிருக்குது? 511 பிரமோத் மகாஜன் கிராமிய திறன் மேம்பாட்டு மையங்கள் எங்கே திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிராவில். கிட்டத்தட்ட ஒரு 34 ஊரக மாவட்டங்களில் ஒரு 511 இடங்களில் இந்த கிராமிய திறன் மேம்பாட்டு மையங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா, திறன் மேம்பாடு வழங்கப்பட்டு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தின் பெயர் தான் பிரமோத் மகாஜன் கிராமிய திறன் மேம்பாட்டு மையம். இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். ஓகேங்களா. இதில் முதல் கட்டமாக 34 ஊரக மாவட்டங்களில் 511 இடங்களில் திறக்கப்பட்டிருக்கு. இதில் பிரதமர் மோடி அவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்றார் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். 10வது க்வெஸ்சன், ஏஐபிடி அப்படின்ற அமைப்பினுடைய தலைமை வந்து இந்தியா, இப்போ தலைமையில் யார் இருக்கிறா அப்படின்னா இந்தியா தான். மேலும் எத்தனை ஆண்டுகள் இந்த தலைமை வந்து இந்தியாவுக்கு தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, மேலும் ஒரு ஆண்டுக்கு வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஓகே, இந்த இதற்கான ஏபிஐடி, இது ஏஐபிடி இதற்கான விரிவாக்கம் என்ன? ஆசிய பெசிபிக் இன்ஸ்டியூட் ஃபார் ப்ரோட்காஸ்டிங் டெவலப்மெண்ட் என்பது இதனுடைய விரிவாக்கமாக இருக்குது. தற்போதைய மயங்குமார் அகழ்வார் வந்து இதனுடைய சிஇஓவாக இருக்கிறாரு. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1977 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒரு 92 உறுப்பினர்கள் தற்போது இருக்கிறாங்க. ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஐநா அமைப்பினுடைய மதிப்பு முக முதலீட்டு ஊக்குவிப்பு விருது 2023, அதாவது ஐநா அமைப்பு வந்து வழங்கக்கூடிய ஒரு முதலீட்டு ஊக்குவிப்பு விருது. ஓகேங்களா. யாருக்கு இந்த ஆண்டு கிடச்சிருக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் வழிகாட்டி நிறுவனத்துக்கு தான் கிடச்சிருக்குது. இது மிகவும் முக்கியமான ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா. எதற்காக சார் இந்த நிறுவனத்துக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இருக்குதுல்ல, அதனுடைய முதலீடுகளை அதிகரிப்பதில் இந்த நிறுவனம் வந்து சிறப்பான பணிகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதை வந்து மேலும் மேம்படுத்துறதுக்கு பல வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் இந்த ஆண்டிற்கான இந்த மதிப்பு மிகு முதலீட்டு ஊக்குவிப்பு விருது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது ஒரே நாடு ஒரே மாணவர் அடையாள அட்டை அப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பெயர் என்ன? அப்பார் அப்படின்றது. ஓகேங்களா. இது என்ன, நம்ம நிறையா பார்த்துருப்போம், ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி விஷயம், ஒரே நாடு ஒரே ரேஷன் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை இந்திய அரசு வந்து ஒரே விஷயத்தை வச்சு பண்ணுறாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாக வந்து ஒரே நாடு ஒரே மாணவர் அப்படின்ற ஒரு அடையாள அட்டை வந்து, ஐடென்டி கார்டு அப்படின்றத வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ சில இதில் வந்து ஒரு சுழற்சி முறை, அதாவது வந்து ஒரு சோதனை அடிப்படைன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இது என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்க. இது ஃபுல்லாக குறித்து வரும்போது நம்ம இது ஒரு மெயின்ஸு டாபிக் தான் இதுவுமே. ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குரூப் 2 மெயின்ஸ் எல்லாம் நடக்கும்போது அதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இதனுடைய விரிவாக்கம் என்னென்னா, ஆட்டோமேட்டர் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பள்ளி மாணவர்களுக்காக ஒரு ஐடென்டி கார்டு, தனித்துவ அடையாள அட்டை. அதில் என்னென்னலாம் இருக்கும்னா, மாணவர்கள் வந்து எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, அவர்களுடைய கல்வி விவரங்கள் அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். எந்த எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய தனித்திறமைகள் என்ன, தனித்திறமைன்னு என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இப்போ அவங்க ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்லா பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வேறு விதமான திறமைகள் ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரி தனித்திறமைகளும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுடைய ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் கார்டை வச்சு அதையும் இதையும் லிங்க் பண்ணி தான் பண்ண போகிறாங்க. இது வந்து புதிய கல்விக் கொள்கை 2020 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இருக்குது. இன்னும் பல மாநிலங்களில் அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாநிலங்களை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட இருக்குது அப்படின்றது தான். ஓகேங்களா. அடுத்தது மேல்மருவத்தூர் பங்காரடிகளார் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா. இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆன்மீகவாதியாக தமிழ்நாட்டில் இருக்கிறவர் தான். ஸோ அதனால் நம்ம பார்த்தாகணும். ஓகேங்களா. இவர் எப்போ சார் பிறந்தார் அப்படின்னா, 1941. இந்த 78 பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. 78 ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலைய கட்டளை ஆரம்பித்து பல்வேறு தொண்டு விஷயங்களை வந்து இதன் மூலமாக இவர் செஞ்சு வந்துட்டு இருந்தார். இவர் ஒரு சீரிய விஷயத்தை ஒன்று பண்ணார். என்ன அப்படின்னா, கருவறைக்குள்ள முதல் முறையாக பெண்ணை வந்து அனுமதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் பண்ணார். ஓகேங்களா. ஃபஸ்ட் டைமாக பண்ணார். இன்றளவுலையுமே வந்து கருவறைக்குள்ள பெண்கள் அனுமதிக்கப்படுறது கிடையாது அப்படின்றது பல்வேறு இடங்களில் கோயில்களில் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலே கருவறைக்குள்ள மேக்ஸிமம் 99% யார் இருப்பா அப்படின்னா பாய்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து அதை மாற்றி கருவறைக்குள்ள பெண்கள் அனுமதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார், ஒரு சீர்திருத்தத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இவருடைய ஆன்மீக பணிகளை அங்கீகரிக்கும்
சம்பந்தமாக 2019 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து இந்திய அரசு வழங்கியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அம்மா அப்படின்னு கூட இவர் அழைக்கப்பட்டார். இவர் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 82 வயது மூப்பின் காரணமாக இவர் தற்போது காலமாகியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது காவல் கரங்கள் அப்படின்ற அமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1 April 2021 ஏற்படுத்தப்பட்டது. எங்கே அப்படின்னா சென்னை பெருநகர காவல்துறை அரசு மற்றும் அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனம் இவங்க மூணு பேர் தான் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணாங்க காவல் கரங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது என்ன சார் காவல் கரங்கள் அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரோடில் பார்த்திங்கன்னா ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பவங்கலாம் போன்றவங்களை கண்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் மறுவாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு திட்டம், ஒரு காப்பகத்தில் சேர்க்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் அவங்கள சேர்க்கறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு திட்டம் தான் இந்த காவல் கரங்கள் அமைப்பு. இப்போ ஏன் இதை நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு காவல்துறை அதிகாரி வந்து என்ன சொல்லியிருந்தார் ஒருத்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்துட்டு சங்கர் ஜிவால். ஓகேங்களா. அவருடைய பெயர் என்ன, சங்கர் ஜிவால் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்பொழுது சென்னையில் மட்டும் இருக்குது, நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அதை அமைக்க போகிறோம், இதை குறித்து வந்து தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் அறிக்கை அனுப்பியிருக்கிறோம், அது விரைவில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தொடங்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்கிறார். நம்மளுக்கு வந்து இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, காவல் கரங்கள் அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்றதான். ஓகேங்களா. சில முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக ஆஸ்டியோபோரோசிஸ் தினம் என்பது அக்டோபர் 20 கொண்டாடப்படுகிறது. ஆஸ்டியோபோரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, எலும்பு சார்ந்த ஒரு தினம். ஓகேங்களா. இந்த எலும்பினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் இந்த நோய் ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது எலும்பு உருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பலத்தை இழந்து உருக்கி உருக்கி இந்த நோயின் தாக்கம் வந்து அதிகமாகும். ஸோ இந்த இதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், எலும்பினுடைய முக்கியத்துவத்தை ஏற்படுத்துவதற்காகவும், எலும்பை வலுப்படுத்துவதற்காக என்னென்ன ஃபுட்டுலாம் நம்ம எடுத்துக்கணும், எலும்பை எப்படி பாதுகாக்கணும், எக்ஸசைஸ் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தினம் தான் இது. அதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மக்களிடையே ஒரு தினம் தான், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினம் தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தினம் என்பது. தீம் என்ன, பில்டு பெட்டர் போன்ஸ் என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக இருக்குது. தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் 20 இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. இந்த ஒற்றுமை என்பது ஒரு முக்கியமாக இருக்குது. அக்டோபர் 20 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. 1962 இந்தியா சீனா போர்லாம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாத காலம் இந்த இதெல்லாம் நடைபெற்றுச்சு இந்த போர்லாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒற்றுமை அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒற்றுமை குறித்த ஒரு இதை வந்துட்டு, ஒற்றுமை இருந்தால் தான் வந்துட்டு ஒரு நாடு எப்படி இது பண்ண முடியும், அண்டை நாடுகளுடைய ஒற்றுமை குறித்தும் மாநிலங்களுக்கிடையான ஒற்றுமை குறித்தும் ஒரு முக்கியமாக இந்த நாள் வந்து அதற்காகத்தான் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது உலக புள்ளியியல் தினம் என்பது அக்டோபர் 20 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. உலக அளவில் இருக்கக்கூடிய புள்ளியியல் தினம், ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே ஓகே. இன்றைக்கான வீடியோ முடிச்சு இதில் டெப்த்தாக ஆழமாக எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.